Welcome and welcome back to my channel. In this video, we will see front pleats and hip pleats. 10 pleats வந்து எப்படி நம்ம செட் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இன்ன வரைக்கும் நீங்க மல்டிபிள் பிளேட்ஸ் நிறைய செட் பண்ணி saree ட்ரை பண்ணது இல்லையா? அப்ப இந்த வீடியோவை பாருங்க. அதுவும் skip பண்ணாம முடிச்சா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். நீங்களும் சூப்பர் எலகண்டா saree ட்ரை பண்ணலாம். இதுக்காக நான் இந்த பூனம் saree தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது பார்க்கிறதுக்கு ரொம்ப ஷைனிங்கா பிரைட்டா இருக்கும். ஆனா கொஞ்சம் வெயிட்டான saree. பட் இது ட்ரான்ஸ்பரண்டா தெரியாம நல்ல நீட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் பல்லு பிளீட்ஸ் தான் செட் பண்ணிக்க போறோம். அதுக்காக நான் முந்தானை பகுதி எடுத்துட்டு பிளீட்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து ரொம்ப குட்டி குட்டியா செட் பண்ணிக்க போறேன். அதாவது 2 இன்ச் அளவுக்கு தான் நம்ம ஒவ்வொரு ப்ளீட்டுமே இருக்க போகுது. எல்லா ப்ளீட்ஸுமே நம்ம ஈவனாக எடுத்துக்க போகிறோம். ஈவனாக எடுத்தால் மட்டும்தான் ப்ளீட்ஸ் வந்து ஆர்டராக சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் 10 ப்ளீட்ஸ் வந்து எடுத்துட்டேன். இதில் ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் நம்ம பண்ணிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோல்டரில் வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டாக வர ப்ளீட்டை மட்டும் மற்ற ப்ளீட்டை விட லைட்டாக கொஞ்சம் பெருசாக நம்ம வச்சுக்க போகிறோம். எடுக்கும்போது ஈவனாக எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா சைடாக பார்க்கும்போது பின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அது பார்க்குறதுக்கு ரொம்ப வியடாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் நம்ம அதை விட எல்லா ப்ளீட்ஸை விட கொஞ்சம் ஒரு அரை இன்ச் அளவுக்கு பெருசாக எடுத்துக்க போகிறோம். ப்ளீட்ஸ் வந்து களையாமல் இருக்கிறதுக்கு எண்டில் ஒரு பின் பண்ணிவிட்டு அதை என் ஷோல்டரில் போட்டுட்டு என் ஷோல்டரில் பின் பண்ணுற அளவுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ளீட்ஸ் எடுத்து வந்துட்டு பின் பண்ணிக்க போகிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எல்லா saree ட்ரேப்பிங்லேயும் முந்தானை பகுதியை வந்துட்டு முட்டிக்கு கீழே வரைக்கும் தொங்க விடுவோம் இல்லையா. பட் இந்த மாதிரி டைப் நீங்கள் saree ட்ரேப் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நமக்கு ஹிப் ப்ளீட்ஸ் வந்து 10 ப்ளீட்ஸ் செட் பண்ணணும்ல, அதுக்காக ஹிப் ப்ளீட்ஸ் உள்ள இடத்துல saree வந்து நமக்கு நிறையா தேவைப்படும். அதனால் நம்ம முட்டி வரைக்கும் இருக்கிற மாதிரி முந்தானை பகுதியை வந்து எடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நான் ட்ரேப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாட்டமை வந்து ஒரு நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். என்னோடய saree ட்ரேப்பிங் வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதாக தான் இருக்கும். அப்போ தான் saree வந்து கழண்டு விழாமல் இருக்கும். நெக்ஸ்ட் அதை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ணிட்டதுனால அதை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி என் ஷோல்டரில் போட்டுக்க போகிறேன். கரெக்டாக முந்தானை வந்து என்னோடய முட்டி வரைக்கும் இருக்கிற மாதிரி மட்டும்தான் நான் விட போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஹிப் ப்ளீட்ஸ் செட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் ஃப்ரண்ட் ப்ளீட்ஸும் சரி ஹிப் ப்ளீட்ஸும் சரி நம்மளால் வந்துட்டு 10 ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ண முடியும். ஒரு ஸ்டெப்பை விட்டால் கூட அது சொதப்பலாயிடும். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வர வேஸ்ட் ப்ளீட்ஸை எப்போவுமே கொஞ்சம் கீழே இறக்கமாக தானே பின் பண்ணுவோம். ஆனால் இதில் மட்டும் நம்ம கொஞ்சம் மேலே பின் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஹிப் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்ட போகிறோம். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நமக்கு ஹிப் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு saree வந்து நிறையாவே இருக்குது. நம்ம பல்லு வந்து கம்மியாக தொங்க விட்டுருக்கிறதுனால ஹிப் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் நான் யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி ஒரு ஜானல் அளவுக்கு எடுத்துகிட்டு ரிமைனிங் எல்லா ப்ளீட்ஸையுமே அதுக்கு பாதி அளவு தான் எடுத்துக்க போகிறோம். ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்துக்க போகிறோம். எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சுண்டு விரல் இருக்கும்ல, அந்த அளவுக்கு தான் எல்லா ப்ளீட்ஸையும் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் ஏன் பெருசாக எடுத்துக்கிறோம்னா, பேக் சைட் டக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கொடுத்து வசதியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் லூஸ் கொடுத்து இருக்கும். இப்போ நம்ம 10 ப்ளீட்ஸ் வந்து ஹிப் ப்ளீட்ஸ் வந்துருச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு சேர ஒன்றா வந்து டக்கிங் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம 6 or 7 ப்ளீட்ஸ் எடுத்து நம்ம ஒரே இடத்துல டக்கிங் பண்ணாலே வயிறு வந்து கொஞ்சம் முட்டிக்கிட்டு தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா. நம்ம 10 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கோம், அதை வந்துட்டு நம்ம 1 by 1 எல்லா ப்ளீட்ஸுமே இண்டிவிஜுவலாக வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு நல்லா படர்ந்து இருக்கிற மாதிரி தான் நம்ம டக்கிங் பண்ண போகிறோம். எல்லா ப்ளீட்ஸுமே வெளியில் தெரியும் போது தான் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் படர்ந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரக்சராக saree-க்கு வந்து ஒரு சூப்பரான லுக்கு கொடுக்கும்.
நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒர்க்கிங் விமன் எல்லாமே பூனம் சாரீஸ் தானே டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சாரீ ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக தெரிவிங்க. ப்ளீட்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பின் பண்ணிட போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம சைடில் வெஸ்ட் ப்ளீட்ஸ் வந்துச்சு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட போகிறோம். ஏன்னா நம்ம வெஸ்ட் ப்ளீட்ஸ் வந்துட்டு சொருகிற மாதிரி பண்ண போகிறதில்ல, பின் பண்ணுற மாதிரியும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம 10 ப்ளீட்ஸ் எடுத்துருக்கிறதுனால சாரியை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹிப் ப்ளீட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டதுனால நம்ம சைடில் வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு சொருகும் இல்லையா, அது நம்மளுக்கு லென்த் வராது. அதனால தான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த பின்னை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம டக்கிங் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த ப்ளீட்ஸ்லாம் கலையாமல் இருக்கும். சப்போஸ் வந்து அது உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ணிங்கன்னா சாரி ட்ரைப்பிங் முடிஞ்சதுக்கப்புறமா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வர வேஸ்ட் ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம சைடில் வந்து ட்விஸ்ட் பண்ணி சுருக்காததுனால ஒரு மாதிரி லூஸாக வேடாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி இழுத்து சாரி அந்த ஹிப் ப்ளீட்ஸ்க்கு அடியில் வந்துட்டு நம்ம பின் பண்ணிட போகிறோம். அப்போ தான் நமக்கு சைடில் வேஸ்ட் ப்ளீட்ஸ் ஸ்லாப்பில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு 3 ப்ளீட்ஸ் வந்திருக்கும். ஹிப்லேயுமே நமக்கு அந்த வி ஷேப்பில் வந்திருக்கும். எப்போவுமே நமக்கு லேப்பில் சைடு ப்ளீட் வந்துட்டு 3 ப்ளீட்ஸ் இருந்தால் மட்டும்தான் சாரீ ட்ரைப் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஹிப்லேயுமே அது வி ஷேப்பில் வரும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஹிப்பில் இந்த இடத்துல நான் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஜூமில் காட்டியிருக்கேன், ரொம்ப பர்ஃபெக்டாக சைடில் 3 ப்ளீட்ஸும் ஹிப் ப்ளீட்ஸ் 10 ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு, வி ஷேப்பில் சூப்பராக வந்துருச்சு. இப்போ நான் ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபுல் ட்ரைப்பிங் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃப்ரண்ட் பல்லு ப்ளீட்ஸும் சரி ஹிப் ப்ளீட்ஸும் சரி நம்ம 10 செட் பண்ணியாச்சு. முந்தானை பகுதியில் நம்ம எண்டில் வந்துட்டு பின் பண்ணோம் இல்லையா, சப்போஸ் உங்களுக்கு அது தேவைப்பட்டால் நீங்கள் பின் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். என்னோடய சேனலில் வந்துட்டு சாரீ ட்ரைப்பிங் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் சாரீ ட்ரைப்பிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஒரு தடவை என்னோடய சேனல் சாரீஸ் வீடியோஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நிறைய பேருக்கு என்னோடய வீடியோஸ் வந்து ஷேர் ஆகும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, இனியும் வரப்போகுது. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. வேறு எந்த மாதிரியான சாரீ ட்ரைப்பிங் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சாரீ ட்ரைப்பிங்கில் பல வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குது, யூனிக் மெத்தட் என்னென்ன இருக்குது, நானும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் ட்ரை பண்ணி அது சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு சூப்பரான வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.